Hello everyone, என் பேர் ஸ்ரீநாத், நான் டாக் ஈஸிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி லெசனில் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸோட கொஷின்ஸ் நான் ஆன்சர் பண்ணுறேன். யார் என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அண்ட் அதுக்கான ஆன்சர்ஸ் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். Stay tuned and don't go anywhere. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து சரவணகுமார் கேட்டிருக்காரு. ஹலோ சரவணன். அண்ட் இவரோட கொஷின் வந்து குழந்தைய தொட்டிலில் போட்டு ஆட்டு சீக்கிரம் தூங்கிடுவான். ஸோ இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்னா, Put the baby in the cradle and rock it. Put the baby in the cradle and rock it. He'll sleep fast. இவருடைய அடுத்த கொஷின் வந்து எனக்கு கடலில் போயிட்டு மீன் பிடிப்பதை பார்க்க ஆசை. ஸோ இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்னா, I like to watch fishing at the sea. I like to watch fishing at the sea. அடுத்த கொஷின் வந்து பிரவீனா கேட்டிருக்காங்க. ஹாய் பிரவீனா. அண்ட் இவங்களோட கொஷின் வந்து நான் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். ஸோ இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஐ ஃபெல் அட் ஹிஸ் ஃபீட் அண்ட் காட் ஹிஸ் பிளெஸிங். ஐ ஃபெல் அட் ஹிஸ் ஃபீட் அண்ட் காட் ஹிஸ் பிளெஸிங். இவங்களுடைய அடுத்த கொஷின் வந்து எனக்கு எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குது. ஸோ இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்னா, நத்திங்ஸ் கோயிங் மை வே, அப்படி இல்லைன்னா நத்திங்ஸ் கோயிங் ரைட் ஃபார் மீ. Nothing's going my way, அப்படி இல்லைனா nothing's going right for me. அடுத்த கொஷின் வந்து லக்ஷ்மி ரவி கேட்டிருக்காங்க. ஹாய் லக்ஷ்மி. அண்ட் இவங்களோட கொஷின் வந்து அந்த பொருளை எட்டி எடு. ஸோ இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, ரீச் ஃபார் இட். ஸோ இந்த இட்டுன்ற இடத்துல நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரீச் ஃபார் த புக். ஸோ அந்த பொருளை எட்டி எடுன்னு நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ரீச் ஃபார் இட். அடுத்த கொஷின் வந்து மஞ்சுஸ்ரீ கேட்டிருக்காங்க. ஹாய் மஞ்சு. அண்ட் இவங்களோட கொஷின் வந்து என் மகள் பந்தை பிடித்தாள். ஸோ இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்னா, மை டாட்டர் காட் த பால். மை டாட்டர் காட் த பால். நெக்ஸ்ட் கொஷின் இஸ் ஃப்ரம் கவிதா. ஹாய் கவிதா. அண்ட் இவங்களோட கொஷின் வந்து அவன் தன் உடலை வருத்தி கொண்டு உழைத்தான். ஸோ இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலான்னு கேட்டிருக்காங்க. அண்ட் உங்களுக்கான ஆன்சர் He toiled. அவ்வளோதான். அவன் தன் உடலை வருத்தி கொண்டு உழைத்தான் அப்படின்னு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா he toiled. அடுத்த கொஷின் மல்லிகா தேவி கேட்டிருக்காங்க. ஹாய் மல்லிகா. அண்ட் இவங்களோட கொஷின் வந்து அவன் பண்ணுறது எதுவுமே சரியில்லை, இதற்காக வருத்தப்படுவான். ஸோ இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்னா, he is not doing the right thing, he will repent for his actions. He is not doing the right thing, he will repent for his actions. அடுத்த கொஷின் வெங்கடேஸ்வரி கேட்டிருக்காங்க. ஹாய் வெங்கடேஸ்வரி. அண்ட் இவங்களோட கொஷின் வந்து பிஸ்கெட் நமுத்து போச்சு. ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கேட்டிருக்காங்க. அண்ட் உங்களுக்கான ஆன்சர் த பிஸ்கெட் ஹேஸ் கான் சாஃப்ட். பிஸ்கெட் நமுத்து போச்சு அப்படின்னு சொல்லணும்னா த பிஸ்கெட் ஹேஸ் கான் சாஃப்ட். அடுத்த கொஷின் சிவசுப்பிரமணியன் கேட்டிருக்காரு. ஹாய் சிவா. அண்ட் இவரோட கொஷின் வந்து காஃபி சூடாக இருக்கு ஆத்தி குடி. ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கேட்டிருக்காரு. அண்ட் உங்களுக்கான ஆன்சர் த காஃபி இஸ் ஹாட், ட்ரிங்க் இட் ஆஃப்டர் கூலிங் இட் டவுன். த காஃபி இஸ் ஹாட், ட்ரிங்க் இட் ஆஃப்டர் கூலிங் இட் டவுன். அடுத்த கொஷின் பிரவீன் குமார் கேட்டிருக்காரு. ஹாய் பிரவீன். அண்ட் இவரோட கொஷின் வந்து இதை நான் வேண்டுமென்றே செய்தேன். ஸோ இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஐ டிட் இட் இன்டென்ஷனலி ஆர் ஐ டிட் இட் டெலிபரேட்லி. ரெண்டுமே நீங்கள் சொல்லலாம். I did it intentionally, அப்படி இல்லைனா I did it deliberately. Next question is from Kasturi Yuvraj. Hi Kasturi. And இவங்களோட question வந்து நீ எனக்கு துரோகம் பண்ணால் நல்லாவே இருக்க மாட்டேன். ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. அண்ட் உங்களுக்கான ஆன்சர் you will suffer if you betray me. You will suffer if you betray me. அடுத்த question வந்து ஷாந்தா ராணி கேட்டிருக்காங்க. ஹாய் ராணி. அண்ட் இவங்களோட கொஷின் வந்து மீசைய முறுக்கு. ஸோ இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் படத்தை பார்த்துட்டு வந்து அப்படியே என்கிட்ட கேட்குறீங்கன்னு தெரியுது. எனிவே இதுக்கான ஆன்சர் வந்து கேர்ல் ய முஸ்டாஷ், அப்படி இல்லைனா ட்விஸ்ட் ய முஸ்டாஷ். மீசைய முறுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கேர்ல் ய முஸ்டாஷ், அப்படி இல்லைனா ட்விஸ்ட் ய முஸ்டாஷ். அடுத்த சப்ஸ்கிரைபரோட கொஷின் வந்து நான் போர்வையை போத்திட்டு தூங்குவேன். ஸோ இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்னா, I cover myself with a blanket while sleeping. நான் போர்வையை போத்திட்டு தூங்குவேன்னு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா I cover myself with a blanket while sleeping. அதே மாதிரி நான் போர்வையை தலை மேலே போத்திட்டு தூங்குவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா I cover the blanket over my head while sleeping. ना तलमेल पोर्वे पोत्तिट्टु तूंगुवेन नींगा सोल्नु निनैचेंगना I cover the blanket over my head while sleeping. அடுத்த क्वेश्चन தமிழ் செல்வன் கேட்டிருக்காரு ஹாய் தமிழ் and இவரோட क्वेश्चन வந்து நான் வீட்டை விட்டு ஓடி போக போறேன் எதுக்கு so anyway so உங்களுக்கான ஆன்சர் வந்து I'm going to run away from home. நான் வீட்டை விட்டு ஓடி போக போறேன் அப்படி நீங்க சொல்லணும்னா I'm going to run away from home. இவருடைய அடுத்த क्वेश्चन வந்து வண்டியை ஓரமாக நிறுத்து. சோ இதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா park your vehicle aside. வண்டியை ஓரமாக நிறுத்து அப்படினு சொல்லணும் நினைச்சீங்கன்னா park your vehicle aside. அடுத்த சப்ஸ்கிரைபரோட क्वेश्चन வந்து நீ என்ன பெரிய ஆம்பளையா என் கூட சண்டை போடுறதுக்கு. சோ இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு கேட்டிருக்காரு. உங்களுக்கான ஆன்சர் are you man enough to fight me. Are you man enough to fight me. इनकी लास्ट क्वेश्चन वंदु ना दिनमु एन नाये वाकिंग कूप्पिट्टु पोवेन सो इदु एप्पडी नम्म इंग्लिशला सोल्लाना I walk my dog every day or I take my dog for a walk every day. सो नींगा एप्पडी सोल्ला I walk my dog every day or I take my dog for a walk every day. இந்த lesson உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். I'll catch you soon in my next lesson with an interesting topic. Until then, bye bye, see you.